வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு அசத்தலான ருசியில் காராமணியும் சுரக்காயும் வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாஜஸ்ரீ சமையலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காராமணின்னு சொல்லக்கூடிய இந்த தட்டைப்பயிரை இன்றைக்கி காலையில் நம்ம குழம்பு செய்கிறோம்னா நேற்று நைட்டே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வரும். ஒரு மீடியம் சைஸ் குண்டு சுரக்காய் பாதி அளவுக்கு நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் இல்லைனா பொடியாக கட் பண்ணிங்கன்னா நமக்கு சுரக்காய் நல்லா வெந்து வரும்போது குழஞ்சு போயிடும், எடுத்து சாப்பிட்றதுக்கு முடியாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 200 ml வாட்டர் சேர்த்துக்கலாம். அதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தட்டைப்பயிரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுரக்காயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்போட வாசனைக்காகவும் நல்ல ஒரு கலருக்காகவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம காய்க்கும் பருப்புக்கும் சேர்ந்து வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு ஓரளவு தண்ணீர் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியும் விசிலும் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் மட்டும் வர மாதிரி இந்த காயும் பருப்பையும் சேர்ந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு பருப்பு காய் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த காய் பருப்பு ரெண்டுமே நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணீரையும் இருத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம குழம்பு செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த தட்டைப்பயிர் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பியூர் கடல் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நமக்கு நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா ஓரளவு பொரிஞ்சு வந்துட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கே ரொம்ப ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இது கூட 1 கொத்து ஃப்ரெஷ் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதையை ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆனியன் நல்ல சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் 2 பெரிய பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நமக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்ல ஒரு வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாஸுமே இது கூட சேர்த்த வேண்டிய அவசியமில்லை. இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நம்ம ஆட் பண்ண ட்ரை மசாலாஸோட பச்சை வாசனை போகிற முடியிலும் ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சுருங்க. அந்த புளிக்கரைசலை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்தன உடனேவே நமக்கு நல்ல இது கொதிச்சு வரணும். அது வரையிலும் ஒரு 5 நிமிஷம் வரையிலும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ண புளிக்கரைசலுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் ரொம்ப ஒரு மணமாக கொதிச்சு வந்துருச்சு. லைட்டாக ஒரு கெட்டித்தன்மையோடு வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய காராமணியை இதில் சேர்த்துக்கலாம். தட்டுப்பயிரை சேர்த்துனதுக்கப்புறமா இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம காயும் பருப்பும் வேக வைக்கும் போது இருத்து வச்ச தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நம்ம சேர்த்துன தண்ணியோட மசாலா எல்லாம் இறங்கி கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க நம்மளோட குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ காரம் உப்பு எல்லாம் சரியான அளவா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளிக்கரைசல் குழம்பு எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் லாஸ்டா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய சுரைக்காயை சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். தட்டுப்பயிறு கொஞ்சம் ஒரு கேஸ் ஐட்டம்ஸ் அப்படின்றனால தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வரையிலும் இது நல்லா நமக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம்.
நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு சுரக்காய் புளி குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சாதத்துக்கு ஏற்ற சூப்பரான காம்பினேஷன். இன்றைக்கி நான் இதை லஞ்ச் ரெசிபியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைனா வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.